Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகையில் இரண்டாம் சீசன் களைகட்டி உள்ள நிலையில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் வண்ண வண்ண நிறங்களில் ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் 35,000 ரோஜா செடிகளில் 40,000 ரகங்களை கொண்ட ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதோடு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து உற்சாகமடைந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் அருகே மின்சாரம் தாக்கியதில் முதியவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பூர் அருகே 50 குடி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான வயலில் மின்வேலி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவத்தன்ற பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்ற முதியவர் மின்வேலி அருகே மாட்டிற்கு புல்லறுத்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பியின் மீது முதியவர் உரசியதால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து உடலை மீட்ட போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஆட்டோ மற்றும் ஜீப் ஓட்டுநர்கள் சார்பில் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் ஜீப் ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் நடத்திய ஆயுத பூஜையில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூஜைகளை தொடங்கி வைத்தார். இதில் வாகன ஓட்டுநர்கள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி மலர்ச்சந்தையில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதன்படி புளியங்குடி மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1,000 ரூபாய்க்கும் 1 கிலோ பிச்சிப்பூ 1,000 ரூபாய்க்கும் கனகாம்பரம் பூ 1 கிலோ 700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல கேந்திப்பூ சம்பங்கி பூக்களும் சற்று விலை உயர்ந்துள்ளது. பூக்களின் விலை உயர்வால் பூ வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மேட்டுக்கண்டிகையில் பொய் வழக்கு பதிவு செய்து ரவி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவரது மனைவி கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டுக்கண்டிகை விவசாய நிலத்தில் சாராய ஊரல் வைத்திருந்தது தொடர்பாக ரகுராம் மற்றும் ரவி ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து ரகுராமை மட்டும் விடுவித்துள்ள மதுவிலக்கு போலீசார் ரவியின் வீட்டுக்கு யாருமில்லாத நேரத்தில் சென்று பீரோவில் இருந்த ஆதார் கார்டு உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்துள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தனது கணவர் விடுவிக்கப்படுவதோடு பொய் வழக்கு போட்ட காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை வேண்டும் என ரவியின் மனைவி எல்லம்மாள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மழையினை பொருட்படுத்தாது சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். கொடைக்கானலில் காலை முதலே வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் வேளையில் சாரல் மழை பெய்தது. சுற்றுலா பயணிகள் இதனையும் பொருட்படுத்தாமல் நட்சத்திர ஏரியில் மழையில் நனைந்தபடியே படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். மேலும் கொடைக்கானலில் பனிமூட்டத்துடன் கூடிய இந்த மழை தொடர்வதால் மலைப்பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது.